பெண் காவலர் விபத்துல சிக்கன நெஞ்ச பதற வைக்கிற சிசிடிவி காட்சிகள் இப்ப வெளியாயிருக்கு. சென்னை போரூர் அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல காவலரா பவித்ரா அப்படின்றவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய டியூட்டி முடிஞ்சு ஐயப்பாக்கம் திருவேற்காடு சாலையில ஆவடியில இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு இருசக்கர வாகனத்துல போயிருக்காங்க. சரியா ஐயப்பாக்கம் பக்கத்துல போயிட்டு இருந்தப்போ வளைவுல எதிரில வேகமா வந்த வெள்ளை நிற சொகுசு கார் இவங்க மேல மோதி இருக்கு. இதுல காவலர் பாத்தீங்கன்னா முள் வேலியில இருசக்கர வாகனத்தோட தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா விபத்து ஏற்படுத்திய சொகுசு கார், அடுத்ததா இன்னொரு சொகுசு கார் மற்றும் கேஸ் சிலிண்டர் ஏத்திட்டு வந்த டாடா மேஜிக் வாகனத்தின் மீதும் மோதி இருக்கு. நெஞ்ச பதற வைக்கிற இந்த சிசிடிவி காட்சிகள் தான் இப்ப சோசியல் மீடியாக்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. இதுல பெண் காவலர் பவித்ராவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு, உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. கை கால்கள்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. அவங்கள மீட்டு இப்ப சிகிச்சைக்காக ஆவடி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மேல் சிகிச்சைக்காக ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க அவங்களுக்கு தீவிரமா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த ஆக்சிடென்ட்ல பெண் காவலருடைய இருசக்கர வாகனம் உட்பட இரண்டு சொகுசு கார் சரக்கு வாகனம் சேதமடைஞ்சிருக்கு. விபத்துக்கான அந்த காரை பறிமுதல் பண்ணி இப்ப போலீசார் விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விபத்துனால பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகவும் பரவிட்டு இருக்கு. ரசிகர் மன்ற தலைவருடைய அப்பா இறந்ததுக்கு நேர்ல போயிட்டு ஆக்டர் கார்த்தி ஆறுதல் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவருடைய தந்தையுடைய மறைவுக்கு நேர்ல போயிட்டு மரியாதை செலுத்தியிருக்காரு நடிகர் கார்த்தி. அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் மற்றும் அகில இந்திய கார்த்தி மக்கள் நலமன்றம் அப்படின்ற இரு பெரும் இயக்கங்களுடைய தலைவரா பரமு அப்படின்றவர் செயல்பட்டு வராரு. பரமுவோட தந்தை நேற்று மாலை உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிட்டாரு. உயிரிழந்த ரசிகர் மன்ற தலைவருடைய தந்தையின் மறைவுக்கு நடிகர் கார்த்தி இப்போ நேர்ல வந்திருக்காரு. அடையார் சாஸ்திரி நகர்ல இருக்கிற பரமு அவர்களுடைய இல்லத்துக்கு நேர்ல போயிட்டு இப்போ அஞ்சலி செலுத்தி இருக்காரு. இந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் இப்போ சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு.